ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனல் கோகலா எம்படன் வருவாங்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். பிஎன்ஒய்ஸ் கவுன்சிலிங் தொடர்பாக வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட் கவுன்சிலிங்கை பற்றி நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். அதனால நம்ம சேனலில் நிறையா நீங்கள் என்ன பண்ணுச்சு ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரோட பிஎன்ஒய்எஸ் ரேங்க் லிஸ்ட் தான் நம்ம என்ன பண்ணி கொஞ்சம் பார்த்தா பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா, ஃபஸ்ட்டு ரேங்க்கு ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 181.34 எடுத்திருக்காங்க. சரியா, அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, இந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலோட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து எக்ஸ்சர்வீஸ்மேன் கோட்டாவோட ரேங்க் லிஸ்ட். சரியா, இதே மாதிரி நமக்கு தனித்தனியாக என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்குது. சரியா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் பிடிஎஃப் ஃபைலில் என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு, நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுன்னு சொல்லி ஃபுல் ரேங்க் லிஸ்ட்டும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட ரேங்க்கு, அதாவது நம்மளோட கட் ஆஃப் என்ன, நம்மளோட என்ன ரேங்க் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் மேபி நீங்கள் வரலாம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கட் ஆஃப் என்ன, நமக்கு என்ன ரேங்க் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு, வெறும் 200 சீட்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்குது. சரியா, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிடைக்குமா கிடைக்காதா கவர்மெண்ட் காலேஜில் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சப்போஸ் லோ ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜ் வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா வெறும் 30,000 மட்டும் நீங்கள் ஃபீஸ் கட்டினா போதும். அந்த மாதிரியான காலேஜஸ்லாம் இருக்குது. சரியா, பிஎன்ஒய்எஸ்க்கு. சரியா, அதனால் நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கொண்டு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.